வணக்கம் மக்களே, வரப்போகிற சனி ஞாயிறுலேருந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு பஸ் எடுக்கிறாங்க. வாரத்தில் 7 நாளுமே பஸ் இருக்குது. அது என்ன, சனி ஞாயிறு மட்டும் யோசிச்சிங்கன்னா இந்த பஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பஸ். இதை பீர் பஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பீர் பஸ்ஸை கேட்டமரான் க்ரூவிங் கம்பெனின்னு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சனி ஞாயிறு ஆனாலே பாண்டிச்சேரிக்கு போகணும்னு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி சென்னையிலேருந்து வரக்கூடிய மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி பீர் பஸ்ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பீர் பஸ்ன்னு சொன்னோடனே பஸ்ஸில் குடிக்கலாம்னு நினைக்காதீங்க. பஸ்ஸில் குடிக்கிறது எந்த விதமான அலோடும் கிடையாது. பாண்டிச்சேரியில் குடிக்கிறதுக்காக அனுமதி பெற்ற சில இடங்களில் மட்டும் அவங்க குடிக்கிறதுக்கான பஸ்ஸை நிறுத்துவாங்க. அங்கே நீங்கள் குடிச்சிக்கலாம், உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் கொடுத்துப்பாங்க. இதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட 3000 ரூபா. இந்த 3000 ரூபா காசு வச்சு நீங்கள் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்லேருந்து பெங்களூருக்கே நீங்கள் போயிடலாம். வர 22ஆம் தேதியிலேருந்து அந்த பஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உங்களை காலையில் கூப்பிட்டு வந்து பாண்டிச்சேரி இருக்கிற முக்கியமான இடத்துலாம் சுற்றி காமிச்சிட்டு நைட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த பஸ்ஸில் வெறும் 40 பேர் மட்டும் தான் பயணம் பண்ண முடியும். பாண்டிச்சேரி ஏற்கனவே டூரிசம் வளர்க்குறங்கிற பேர் இங்கே நிறைய ரெஸ்டோ பஸ் இருக்குது. பாண்டிச்சேரியை ஒரு குடிகார நகரமாக அடையாளப்படுத்துறதை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாண்டிச்சேரி பற்றின இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க பிடிஓ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.